ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 8 டே 25. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுனிதாவுடைய ஸ்க்ரப்பர் அது வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா பாத்ரூம்க்கு கீழே ஒரு கார்னர்ல விழுந்து கிடக்குது. உடனே அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இது எடுத்தது வேற யாரு, இந்த காரியத்தை யார் பண்ணியிருப்பா, வேற யாரு, சௌந்தர்யா தான் பண்ணியிருப்பா அப்படின்னு ஸ்ட்ரைட்டா டிசைட் பண்ணிட்டாங்க. அங்கே அத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க, எல்லாரும் விட்டுட்டாங்க, சௌந்தர்யா தான் இது பண்ணிட்டா, நீ பண்ணிக்க மாட்டா, அன்ஷிதா பண்ணிக்க மாட்டா, அவ பண்ணிக்க மாட்டா, யாரும் பண்ணிக்க மாட்டாங்க. கடைசியா போயிட்டு வந்தது சௌந்தர்யா, அவ தான் எடுத்து கீழே போட்டா அப்படின்னு ஒரே கலாட்டா சண்டை. உடனே அசோசியல் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. சௌந்தர்யா வந்து என்ன என்ன கேட்குறீங்க அப்படின்னு இவங்க சண்டைக்கு வந்தோம்னா உடனே டாஸ்க் சௌந்தர்யாவுக்கு, இப்போமா டாஸ்க் என்ன டாஸ்க்னா, டாஸ்க் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா சுனிதாவோட ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்த பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷால். அவர் யார் பக்கத்தில் இருக்காருன்னு தெரியல. விஷால் வந்து நான் டாஸ்க் கொடுக்குறேன், பால கல்லை தூக்கி அதில் போடணும், பால தூக்கி அதில் போடணும், நீ பூரா போட்டுட்டு இருப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவர் போயிட்டு சௌந்தர்யா கிட்ட சொல்றாரு. சௌந்தர்யா, டேய் நீ ஏன்டா இப்படி பண்ற, சுனிதா தான் பண்றானே, நீ அதுக்கு மேல பண்றியடா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னா சுனிதாக்கும் சௌந்தர்யாக்கும் செட்டே ஆகாது, கடைசி வரைக்கும் செட் ஆகாது. அவங்க ரெண்டு பேரும் எலியும் பூனியுமா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸ்க்ரப்பர் கீழே விழுந்தது காரணம் சௌந்தர்யா தான் அப்படின்றாங்க. உண்மையிலே சௌந்தர்யா எது போட்டாங்களேன்னு தெரியல. அப்புறம் சௌந்தர்யா சொல்றாரு, அந்த ஸ்க்ரப்பரை நான் தாண்டா கொடுத்தேன், நான் ஏன்டா எடுத்து கீழே போடுறேன் அப்படின்றாங்க. குட்டி குட்டி விஷயத்துக்குலாம் வந்து சண்டை. முதல் தடவைங்க எப்பவுமே சாப்பாட்டுக்கு தான் சண்டை வரும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பருக்கு சண்டை வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சின்ன குட்டி டாஸ்க், அவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சிருப்பாங்க, சின்னதாக மோதிரம், வளையல், ஏதாவது ஒரு சென்ட், பெர்ஃப்யூமு, அது வந்து நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கலாம். இது வந்து எல்லாரும் மாற்றி மாற்றி கிஃப்ட் கொடுத்துட்டாங்க, நல்லா இருந்தது. சௌந்தர்யா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக சுனிதாவை கூப்பிட்டு சுனிதாவுக்கு ஒரு கிஃப்ட், என்னன்னு பார்த்தீங்கன்னா தலையில் போடுற ஒரு பிங்க் கலர் பேண்டு. என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா இந்த பேண்டு போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் நிறைய வரணும், அது நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். உடனே அவங்க வந்து இந்த பொண்ணு வந்து நம்மளை கிண்டல் பண்ணதை அப்படி சொல்லுது, நீங்கள் எனக்கு என்ன கொடுக்குறீங்க அதை நான் திருப்பி கொடுப்பேன், நீங்கள் லவ் கொடுத்தீங்கன்னா லவ் கொடுப்பேன் அப்படின்னு சுனிதா போய் சொல்லிட்டு மறுபடியும் அகைன் எல்லாரும் டிஸ்பர்ஸ் ஆகிட்டு போயிட்டு இந்த பொண்ணு சௌந்தர்யா இப்படி பண்ணது பாருங்க அப்படின்னு தான் சுனிதா சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அங்கே என்ன நடக்குது, யார் மேலே தப்பு அப்படின்றது கரெக்டாக உங்களால் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சா அதை கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். சுனிதா மேலே தப்பா, இந்த சௌந்தர்யா மேலே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சுனிதாவை கெட்டவ, சௌந்தர்யா வந்து அப்பாவியான பொண்ணு அப்படின்றத சொல்கிறாங்க. பட் அதே டைமில் சொல்ல முடியாது, உண்மையிலேயே அந்த ஸ்க்ரப்பரை தூக்கி போட்டதும் சௌந்தர்யா இருக்கலாம், அதுவும் இல்லாமல் சுனிதா கிட்ட போயிட்டு தேவையில்லாமல் அந்த பேண்டை போட்டு இவங்க வந்து எடுத்து இது பண்ணி விடுறாங்க, கலாட்டா பண்ணி விடுறாங்க. ஸோ என்னன்னு கரெக்டாக தெரியலன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க, கொஞ்சம் பேசியிருக்கலாம். இந்த எபிசோட் பூரா பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்தாங்க, என்னன்னு தெரியல. ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மணமகன் தேவை, மணமகள் தேவை, அந்த மாதிரிலாம் இவங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்தது. இதில் தான் வந்து யாராருக்கு உண்மையிலே கல்யாணம் இருக்குது, யாரார் கல்யாணம் இல்லை அப்படின்னு தெரிய வந்துச்சு. நான் வந்து நிறைய பேருக்கு ஆனந்திக்கெலாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். ஸோ இதை பார்த்த பிறகு தான் ஆனந்திக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சுது. அண்டு ஸோ இதில் வந்து காமெடியாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆடிட்டு இருக்காரு, முத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, விஷால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளும் வந்து எதிலும் ஆட்டாமல் இருந்தவர் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டபுள் கேம் ஆடுற மாதிரி தெரியுது. முத்து மேலேயும் கொஞ்சம் பொறாமை இருக்க மாதிரி தெரியுது, டபுள் கேம் ஆடுற மாதிரி தெரியுது. ஸோ விஷால் மேலே வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கம்மியான மாதிரி இருக்குது. சாச்சனாவும் வந்து பார்த்தீங்கன்னா போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கால் உடஞ்சி அப்புறமா இல்லாத மாதிரியும், நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இப்போ சாப்பிட்ற மாதிரியும் இருக்கா, அதனால அவங்க பாயிண்ட்ஸும் இதுவாக இருக்குது. சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுனிதா மேலே ரொம்ப இது ரிவெஞ்ச் இருக்கிறதுனால இவ்வளோ நாள் வந்து சௌந்தர்யா மேலே இந்த பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியுது. ஸோ ஜாக்லின் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் டாப்பில் வந்திருக்காங்க. ஸோ ஜாக்லின் எதுவும் பேசாமல் இருந்ததால இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாத்துக்கும் சண்டை போடுவாங்க அப்படின்றாங்க. இந்த மணமகன் மகமகள் தேவைன்னு சொன்ன பார்த்தீங்க அதில் ஜாக்லினை உட்கார வச்சு அவங்களுக்கு மாலை போட்டு இவங்களுக்கு ஒரு மணமகன் தேவை, ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஆனந்தி எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்கன்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனைனா கவலைப்படாதீங்க, நீங்கள் ஜாக்லின் கூப்பிட்டீங்க, ஜாக்லின் வந்து சண்டை போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாங்கன்னு. ஆக்சுவலி ஜாக்லின் அந்த மாதிரி ஆள் கிடையாது, சண்டை போடுற மாதிரி வந்தாலே அவங்கள இல்லை அப்படி சண்டை போடாதீங்க வேண்டாம் அப்படின்னு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுற ஆள் தான் வந்து ஜாக்லின். பட் ஆனந்தி ஏன் இந்த மாதிரி போர்ட்ரே பண்ணாங்கன்னு, ஸோ இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னா ஜாக்லின் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு சமாதானப்படுத்துவதற்கு ஒரே ஃப்ரெண்டு இப்போதைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மட்டும்தான். ஸோ சுனிதா அண்ட் அன்ஷிதா எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரி பிக் பாஸில் வந்ததுக்கு அப்புறமா ஐ திங்க் ஜாக்லினும் சௌந்தர்யாவும்
ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் யாரோ அவங்களுக்கு அழுகிறதுக்கு கஷ்டத்தை சொல்கிறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம் தான். இல்லை இந்த எபிசோட் வந்து ஸ்பெஷலான எபிசோட், 25th day சரிங்களா, இது வந்து குவார்ட்டர் செஞ்சுரி அடித்த மாதிரி. ஸோ காச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெஜிடேரியன் சொல்லி நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரிலாம் ஒரு இமேஜ் சீன்ஸ் வந்திருக்கு, அது எந்த அளவுக்கு கிளியராக தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளியில், ஸோ தீபாவளி செலப்ரேஷன் சூப்பராக போச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவினோட என்ட்ரி, கவினோடைய அந்த பிளட்டி பெகர் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு வந்து இவர் வந்து எல்லாரோட தீபாவளி செலிப்ரேட் பண்ணி, இப்போ கவின் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன ஒரு அவருக்கும் டாஸ்க் கொடுத்துட்டாங்க, தலையில் ஒரு கப்பு வச்சுட்டு அவர் நடந்து போயிட்டு தான் தண்ணி குடிச்சாரு. ஸோ அவர் பிக் பாஸ் கிட்ட ஒரு இது கேட்டார், என்னன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹவுஸு இந்த நடுவில் கோடு போடுது அது எல்லாமே கொஞ்சம் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கட்டும், நான் போனதுக்கப்புறமா இவங்க பழப்படி இருக்கட்டும் அப்படின்னு கேட்டோம்னா பிக் பாஸ் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஃபைனல் டச் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் வந்தது, அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேருந்து லெட்டர் வந்தது, எல்லாரும் அதை படித்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப சென்டிமெண்ட்டாக போயிடுச்சு. ஸோ 25th நாள் இதான் நடந்துச்சு, 26th நாளில் என்ன நடக்க போகுதுன்ற வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ என்னோட சேனல் ராஜா அறிவிட்ட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன். டில் தென் பாய் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவங்கர்.